ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மோரல் ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டோரியை கேளுங்களேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஒரு சின்ன அழகான ஊருங்க. அந்த ஊரில் வந்து ஒரு பணக்காரர் இருக்காருங்க. அவரை வந்து ஒரு மளிகை கடையும் கூட வச்சுருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு நாளைக்கு யாராச்சும் ரெண்டு மூணு பேர்த்துக்காச்சும் உதவி செஞ்சுருவாருங்க. அந்த மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு சாமியார் வந்து அவர் கடை வாசலில் வந்து உட்கார்றாருங்க. அப்போ வந்து அந்த சாமியார் வந்து அந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் இந்த கடை வாசல் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்றாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அது என் கடை தான், நீங்கள் தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் இந்த கடை வாசலில் கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு. அந்த பணக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சே தீரணும், ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்காச்சும் நான் வந்து உதவி செஞ்சுருவேன், அதனால் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சே தீருவேன் அப்படின்றத அந்த பணக்காரர் வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம சாமியார் வந்து, வேணாம், கொஞ்ச நேரம் என்னை ரெஸ்ட்டு மட்டும் எடுக்க விடுங்கன்றாரு. ஆனால் அந்த பணக்காரர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு அந்த சாமியாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கங்கே கிழிஞ்சிருந்துச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, இந்தாங்க என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ஒட்டு போட்டுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த பணக்காரர் போய் அவரோட அந்த சாமியாரோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஒட்டு போட்டுட்டு திரும்பியே வந்துட்டார். வந்தவொடனே அந்த சாமியார் சொல்கிறாரு, ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வந்து அவர் ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காரு. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு இடத்துல அந்த சாமியார் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கிறாரு. அவருக்கு அன்றைக்கி நைட் தூக்கம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா வந்து அந்த லாஸ்ட் டைம் வந்து அவர் வந்து அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருந்ததுனால வந்து அவருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தூங்குறதுக்காக. ஸோ அவர் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வர்றாரு. வந்தவொடனே வந்து அந்த யார் எங்கே வர்றாருன்னா வந்து அந்த பணக்காரர் கடை வாசலில் வந்து வர்றாரு. வந்தவொடனே வந்து அந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப நன்றி, நீங்கள் நேற்று எனக்கு என் ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்தனால நேற்று எனக்கு ரொம்ப நிம்மதியான தூக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அது கேட்ட பணக்காரரு, இல்லை பரவாயில்ல அப்படின்றாரு. அப்புறமேட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் வர வேணா சொல்லு, என்னால் வந்து ஒன்று நான் சொர்க்கத்தை கூட்டிகிட்டு போகிற சக்தி வந்து இருக்கு, நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றது கேட்குறாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டே கேட்கலங்க இந்த திங்கை. அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு ஏதாச்சும் வர வேணுமா வர வேணுமான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பணக்காரரும் வேணாம் வேணான்ட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக தான் கேட்குறாரு, என்னால் வந்து உன்னை சாகுறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வரம் இருக்குது, வா நம்ம போயிட்டு வரலான்னு சொல்கிறாரு. அந்த பணக்காரர் சொல்கிறாரு, இல்லை வேணாம், என் பசங்க ரெண்டு பேர் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கானுங்க, அவனுங்க படித்து இல்லை பெரிய பசங்களாக வந்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட வரேன்றாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த சாமியார் அப்படி போயிடுறாருங்க. அவங்க பசங்கள்லாம் பெரிய பசங்களானதுக்கப்புறம் சாமியார் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தவொடனே நம்ம பணக்காரரை வந்து கூப்பிடுறாரு, வாங்க நம்ம இப்போயாச்சும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலான்னு. அதுக்கு அந்த பணக்காரர் சொல்கிறாரு, இல்லை என் பசங்களுக்கு வந்து இன்னமே தெளிவு வரல, ஏன்னா வந்து என்னோட பணத்தெல்லாம் பார்ட்டிக்கு போய் செலவழிக்கிறாங்க, வீணாக நிறையா பொருட்கள் வாங்கி செலவழிக்கிறானுங்க, அவனுங்களுக்கு பணத்தை மதிப்பே தெரியலை, அவனுங்க கொஞ்சம் இன்னுமே நல்லா கொஞ்சம் திருந்தி வந்தவனே நான் வந்து அவங்க கூட சொர்க்கத்துக்கு வரேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் வந்து திரும்பி அந்த பணக்காரர் அந்த சாமியார் வந்து வர்றாரு. அந்த சாமியார் வந்தவொடனே வந்து பார்க்குறாரு அந்த பணக்காரரை காணோம். அவங்க பையன்ட்ட போய் கேட்குறாரு, ஒரு பையன் வந்து கடையில் இருக்கா, அந்த பையன்ட்ட போய் கேட்குறாரு, எங்கப்பா உங்கள் அப்பா எங்கன்னு. எங்கள் அப்பா இறந்து 2 வாரம்தான் ஆகுது அப்படின்றத அந்த பையன் சொல்கிறார். இன்னும் எங்கே உன் தம்பி எங்கன்னு கேட்டவுடனே, என் தம்பி வந்து பின்னாடி தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாரு. சொன்னவொடனே வந்து நம்மளோட சாமியார் இருக்கார்ல, அவர் வந்து எங்கே போகிறாருன்னா தோட்டத்துக்கு போகிறாரு. பின்னாடி போனவுடனே வந்து அவனோட தம்பி வந்து இது ஏறு தொழுதுகிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த
தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் மந்திர தண்ணி ஒன்று வச்சுருந்தாரு. அந்த தண்ணியை வந்து அந்த மாட்டு மேலே தெளிக்கிறாரு. அந்த மாட்டு மேலே தெளித்தவொடனே அந்த மாடு பேசுது. அந்த மாடு இல்லைங்க, அந்த மாடோட ஆவி வந்து பேசுது. நான் தான் அந்த பணக்காரன், நான் வந்து என் பசங்க இன்னும் இங்கே பாருங்கள், ஒரு பையன் அங்கே கஷ்டப்படலாம், இன்னொரு பையன் இங்கே கஷ்டப்படுறான், அவனுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே வந்து நான் அவங்க கூட சொர்க்கத்துக்கு வரேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சாமியாரும் வந்து போயிட்டாருங்க. சாமியார் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் கடிச்சு வராரு. வந்து கேட்குறாரு, எங்கப்பா இங்கேருந்து மாடுன்னு. இந்த மாடை இறந்து 3 நாள் ஆயிடுச்சுன்றானுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பணக்கார கடை வாசலில் வந்து ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் மேலே அந்த தண்ணியை தொளிச்சு வந்து அவர் பேசுகிறாரு. அந்த நாய் பேசுது, நான் தான் அந்த பணக்காரன், என் பசங்க வந்து இன்னுமே நல்ல நிலைமைக்கு வரல, என் பசங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கூட சொர்க்கத்துக்கு வரேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த சாமியாரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து வராரு. வந்து கேட்டால் அந்த நாயும் இறந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த 2 பசங்களும் சாமியார் அடி அடின்னு அடிக்கிறானுங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பசங்க சொல்கிறானுங்க, என்ன எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் வீட்டில் இருக்க அனிமல்ஸுக்குலாம் என்ன பண்ணி வச்சுருக்க, நீ ஃபஸ்ட் டைம் வந்தவொடனே எங்கள் அம்மா இருந்தாங்க, செகண்ட் டைம் வந்தவொடனே எங்கள் அப்பா இருந்தாங்க, தேர்ட் டைம் வந்து அந்த காலம் அடி இருந்துச்சு, ஃபோர்த் டைம் இந்த நாய் இறந்துருக்கு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த சாமியார் சொல்கிறாரு, உங்கள் அம்மா இப்போ கட்டியில் கீழே வந்து தோண்டி பாருங்கள், அங்கே ஒரு நிறைய தங்க பொற்காசுகளாக இருக்கும், அதை சுற்றி பாம்பு இருக்குன்னு சொன்னோடனே வந்து அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பசங்களாம் ஓடிடுறாங்க. தங்க பொற்காசாக இருக்குன்னு சொன்னோடனே அவனுங்க போயிட்டானுங்க. அங்கே போய் தோண்டி பார்க்குறானுங்க, காசு இருந்திருக்கு, இருந்தவொடனே அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பை பார்த்துட்டு அவனுங்க வெளியே வந்துட்டானுங்க. அந்த 2 பசங்களும் வெளியே வந்துட்டு அந்த சாமியார் அடிக்கிறானுங்க, என்ன பாம்பை எங்களை கொத்து விட்டுட்டு நீ வந்து அந்த பணத்தை ஆட்டையை போட்டு போக பார்க்குறியா, நீ எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ற அப்படின்றத கேக்குறானுங்க. சோ இப்ப வந்து அந்த சாமியார் சொல்றாரு, நான் சொல்றத நீங்க முழுசா கேட்காம போயிட்டீங்க, அந்த பாம்பு பயமுறுத்தினாலே போதும், அந்த பாம்பு வந்து போயிடும், நீங்க வந்து அந்த பொற்காட்சிகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சொன்னது அந்த பசங்க திரும்பியும் கேட்காம அந்த பாம்பை கொண்டுட்டு அந்த பொற்காட்சிகளை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த 2 பசங்களும் அந்த பொற்காட்சிகளை வந்து சரிசமமா பிரிச்சு அவனுங்க எடுத்துட்டு சந்தோஷமா போயிட்டானுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சாமியார் வந்து உள்ள வராரு, வந்து அந்த மந்திர தண்ணியை வந்து தெளிக்கிறாரு. தெளிச்சவனே வந்து, நான் தான் அந்த பணக்காரன், வாங்க நம்ம இப்பயே சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்றத கூப்பிடுறாரு நம்மளோட பணக்காரரு. நான் கூப்பிடுறப்பெல்லாம் நீ வரலையே, இப்போ மட்டும் நீ ஏன் இப்படி பறக்கிற அப்படின்றத சாமியார் கேட்குறாரு. இல்லை, நான் வந்து என் பசங்களுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு அவனுங்களுக்காக தான் வந்து நான் உங்கள் கூட வராமல் இருந்தேன், ஆனால் அந்த பசங்க வந்து என்னையே கொண்டுட்டானுங்கண்ணா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதனால வந்து வாங்க நம்ம இப்போயே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றது அந்த பணக்கார வந்து சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கங்க. இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு தெரியுமாங்க? இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து, ஒரு பொருள் மேல நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம்னு வைங்களேன், கடைசியாக நம்ம அந்த பொருள் வந்து பெரிய ஸ்ட்ரகிளுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட பிரித்திங் டாக்ஸுன்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பாய்.